ஹலோ ஆல், வெரி குட் மார்னிங். இது உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் வெரி வெரி குட் மார்னிங். சட்டம் காக்கப்பட்டுச்சு, குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட்டாங்க. என்னன்னா, சமீபத்தில் 27ஆம் தேதி ஒரு டாக்டர் பொண்ணை ஹைதராபாத்தில் 4 குற்றவாளிகள் சேர்ந்து கற்பழித்து கொலை செஞ்சு அவங்களுக்கு உடலோட கொண்டு போய் எரித்து கொடூரமான இப்போ ஒரு மனிதர்கள் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு சப்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உடனடியாக 48 மணி நேரத்தில் போலீஸும் அவங்களை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை இது சரியான தீர்வு, உடனடியாக இது நடக்கணும்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் அவங்க 4 பேர்த்தையும் இன்வெஸ்டிகேஷனுக்காக அந்த பொண்ணை எரிச்சு கொண்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 4 பேரும் தப்பியோட முயற்சி பண்ணதுனால அவங்க 4 பேர்த்தையும் ஒரே இடத்துல என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. சாரி, மரண தண்டனை கொடுத்துருக்காங்க போலீஸ். இந்த என்கவுண்டர் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். உண்மையிலேயே ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த தப்புக்கு தண்டனை இமீடியட்டா கிடைச்சிருச்சு. இது எல்லாருக்கும், தப்பு பண்ற எல்லாருக்கும் இது ஒரு கிளியை ஏற்படுத்தணும், தப்பு பண்ற எல்லாரும் இதுக்கு பயப்படணும். நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அங்கேயும் இந்த மாதிரி தப்பி ஓடுறதுக்கான என்கவுண்டர் நடக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம். இது தொடர்ந்து நடக்கணும், தப்புகள் மிக குறையணும், தண்டனை கடுமையாக்கப்பட்டதும் தவறுகள் குறையும்.